அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ளேவரிஷ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான அண்ட் ஹை ப்ராஃபிட் கொடுக்குற அத்தர் மேக்கிங் தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த அத்தர் பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் ரெண்டே மெயின் க்ரீட் தான் தேவை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மெஷின் ஜார் அண்ட் அத்தர் பாட்டில், எம்டி அத்தர் கண்டெய்னர் அண்ட் ஒரு ட்ராப்பர் ஆர் ஃபில்லர். உங்கள்கிட்ட என்ன இருக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த எசென்ஷியல் ஆயில்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து பிளான்ட்ஸ்லேருந்து, ஃப்ளவர்ஸ்லேருந்து இல்லை ஹர்ப்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆயில். அது வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு நல்லாவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஒரு ஒரு எசென்ஷியல் ஆயிலுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கும், அது நல்லா நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் அப்படின்றது வந்து சிந்தட்டிக் ஆயில், அது வந்து எல்லாத்துக்குமே வந்து இச்சிங் கொடுத்துறாது, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து இச்சிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா, இன்னொரு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிபிஜி, டைப்ரோப்லின் கிளைகோல். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளிசரன் மாதிரியே இருக்கும், ஆனால் கிளிசரன் இல்லை. கிளிசரனில் வந்து மூணு ஹைட்ராக்சில் தன்மை இருக்குது, ஆனால் டிபிஜியில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஸோ கிளிசரன் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடாது. தண்ணி கூட சேர்த்திங்கன்னா அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியும், ஆயில் கூட சேர்த்திங்கனாலும் லைட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லைங்களா. சீக்கிரம் வந்து அது மிக்ஸ் ஆகிடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இதிலேயே அத்தர் பண்ணலாமா, நான் பண்ணி பார்க்கலாமா, நான் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாக டைப்ரோப்லின் கிளைகோல் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்காது, பட் கிளிசரன் கிடைக்கும். உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ளாக்ரன்ஸ் இருந்தாலும் எசென்ஷியல் ஆயில் இருந்தாலும் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் கிளிசரின் வச்சு. ஓகேங்களா, பட் ப்ரொஃபஷ்னலாக பிஸ்னஸ்க்கான யூஸ் பண்ணுற ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா இந்த டிபிஜி தான், டைப்ரோப்லின் கிளைகோல். இதுதான் வச்சு தான் உங்களுக்கு அகர்பத்தியாக இருக்கட்டும், பாடி லோஷனாக இருக்கட்டும், ஆயுர்வேதிக் ஆயில், எது பண்ணாலுமே சரி, அதில் இருக்க ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னும் போது இந்த அது காஸ்ட் ரிடக்ஷனுக்காகவும் இந்த பர்ஃப்யூம்ஸில் அத்தர்லலாம் நம்ம இந்த டைப்ரோப்லின் கிளைகோல் யூஸ் பண்ணுவோம். இது ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தராது. இது வந்து ஆர்கானிக்காக எஃப்டிஏ அப்ரூவ் பண்ண ஒரு கெமிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது இது வந்து ஒரு சால்வெண்ட், ஈஸியாக நம்ம வாட்டர்லேயும் சரி ஆயிலையும் சரி அது மிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, சரி இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து முதல்ல ரேஷியோ சொல்லிடுறேன், 18:20 இது தாங்க ரேஷியோ. 80% வந்து நீங்கள் டிபிஜி யூஸ் பண்ணணும், 20% தான் உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆர் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில். இதுதான் வந்து பேஸ் ஸ்டார்டிங். சி, நான் இப்போ வந்து ஒரு 10 ml இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த 10 ml பண்ணுறதுக்கு நான் வந்து 8 ml டிபிஜி யூஸ் பண்ணிக்க போகிறேன். சி, ஓகே 8 ml எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இது கூட நான் வெறும் 2 ml என்கிட்ட இருக்க கூல் வாட்டர் அப்படின்ற ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சிம்பிள் முடிஞ்சதுங்க. பாட்டிலில் போர் பண்ணிக்கிட்டிங்கன்னா யுவர் அத்தர் இஸ் ரெடி. சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு நீங்கள் 70-30, 60-40, 50-50 கூட யூஸ் பண்ணலாம், காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நிறைய நம்ம எசென்ஷியல் ஆயில் 50% நம்ம கொடுக்கும்போது நம்ம காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைக்கணும். நம்ம மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 80-20 ஸ்டார்ட் பண்ணுங்கள், 70-30 போங்க. ஓகேங்களா, ரெண்டு எசென்ஷியல் ஆயில் கூட சேர்ந்து போடுவாங்க, அண்ட் ரெண்டு இல்லை மூணு நாள் கூட சேர்ப்பாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வந்து அது உங்களுக்கு கொண்டு வருவாங்க. சில பேர் எசென்ஷியல் ஆயில் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து நம்ம கிரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த அத்தர் மேக்கிங் பண்ணுறதுக்கான எல்லா ரோ மெட்டீரியல்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் பற்றின இது தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணணும், அண்ட் பிஸ்னஸாக நீங்கள் அதை பண்ண போகிறீங்க அண்ட் க்ளீனிங்கை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா நோட்ஸுமே நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் ரா மெட்டீரியல்ஸ்னு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்.